அனைவருக்கும் வணக்கம். இது அறிவுண்மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த குரூப் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அடுத்து இந்த ஆப்டிட்யூட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மை தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சம்மை. இந்த சம் எல்லா எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால தான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இது சம் ஒரு க்வெஸ்சன், இப்போ நான் ரீட் பண்றேன். Distance between two places A and B is 570 km. A train starts from A at 50 km per hour at 6 a.m. Another train starts from B at 80 km at 7 a.m. towards each other. At what time they will meet? அவர் என்ன சொல்றாங்கன்னா, A and B ன்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அது 570 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏ பாயிண்ட்ல இருந்து ஒரு ட்ரெயின் 6 மணி காலைல கிளம்புது 50 கிலோமீட்டர் வேகத்துல. அடுத்து பீன்ற பாயிண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெயின் கிளம்புது 80 கிலோமீட்டர்ல 7 மணிக்கு. ரெண்டும் ஒன்று நேருக்கு நேர் போகுது. அப்படி போகும்போது எப்போ ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில எப்படி ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா, லெட் டூ ட்ரெயின்ஸ் மீட் ஆஃப்டர் எக்ஸ் அவர்ஸ் ஆஃப்டர் 6 ஏஎம். இந்த ஒரு அசம்ஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ட்ரெயினும் 6 மணிக்கு மேல எக்ஸ் அவர்ஸ் கழிச்சு மீட் பண்றாங்க அப்படின்ட்டு. எப்படி 6 மணிக்கு மேல எக்ஸ் அவர்ஸ் கழிச்சு மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வில் டிராவல் 50 × x கிலோமீட்டர். ஏன் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நல்லா இருக்கு தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஆக எக்ஸ் அவர்ஸ் டிராவல் பண்ணிருக்கு, எக்ஸ் 50 ஸ்பீடு. அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து 50 × x கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். எப்போ மீட் பண்றதுக்கு முன்னாடி, எக்ஸ் அவர்ஸ் முன்னாடி 50 × x கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். அடுத்து செகண்ட் ட்ரெயின் எப்போ எப்படி போயிருக்குன்னா 80 × x − 1 கிலோமீட்டர். எக்ஸ் மைனஸ் ஒன் போடுறோம்னா எக்ஸ் மைனஸ் ஏன்னா இது வந்து செகண்ட் ட்ரெயின் வந்து 7 மணி கிளம்பிருக்கும். அதாவது 6 மணி தாண்டி ஒரு மணி கழிச்சு தான் தாண்டி இருக்கும், ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதாவது 7 மணிக்கு. அதனால தான் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் ட்ரெயின் எவ்வளோ தூரம் டிராவல் ஆயிருக்கும்? எப்பயும் போல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு டைம். அதாவது ஸ்பீடு வந்து 80, டைம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் அவர்ஸ். ஆக 80 × x − 1 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளியர் தான் புரியும். இப்போ ஏன் பீன்றது ரெண்டு பாயிண்ட் இருக்கு, ரெண்டு பாயிண்டோட கிலோமீட்டர் 570. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் சப்போஸ் ஒன்றரை பாயிண்ட்ல ரெண்டு மீட் ஆகுதுன்னா, இப்போ நம்மளோட இது படி என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும், 50 × x டிராவல் இருக்கும். அப்போ ஏல இருந்து ஓ வரைக்கும் 50 × x டிஸ்டன்ஸ். அடுத்து செகண்ட் ட்ரெயின் வந்து 80 × x − 1 கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கு. ஆக செகண்ட் டிஸ்டன்ஸ் ஆகுது ஓ டு பி, பி டு ஓ வந்து 80 × x − 1 கிலோமீட்டர். அதான் டிஸ்டன்ஸ். இப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையும் இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணுற தூரம் ரெண்டு பேரும், அப்போ இது ரெண்டு 50 × x 80 × x − 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏ டு பி கிடச்சிரும். அதாவது ஏ டு பின்னா 570 கிலோமீட்டர். ஆக 50 × x + 80 × x − 1 ஈக்குவல் 570 கிலோமீட்டர். இப்போ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இது வந்து 130 × -80 - 80 இது வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 570 கிலோமீட்டர். இந்த 130 × எப்படி வந்துச்சு, 50 × + 80 × ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 130 × = 650. இந்த 80 இந்த சைட் கூட்டு வந்துட்டேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அவர்ஸ். ஆக என்ன நம்ம ஏற்கனவே அசம்ஷன் என்ன எடுத்திருந்தோம், டூ டைம்ஸ் மீட் ஆஃப்டர் எக்ஸ் அவர்ஸ். ஆக ஆஃப்டர் 6 a.m. அதாவது எக்ஸ் அவர்ஸ் கழிச்சு 6 மணிக்கு மேலே எக்ஸ் அவர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆக எக்ஸ் வந்து 5 மணி நேரம். ஆக 6 மணிக்கு தாண்டி 5 மணி நேரம் கழிச்சு ரெண்டு மீட் ஆகுது. அப்போ 5 மணி நேரம், 6 மணிலேருந்து 5 மணி நேரம் போட்டால் 11 மணி. ஆக 11 மணிக்கு ரெண்டு ட்ரெயினும் ஒவ்வொன்றரை பாயிண்ட்டில் மீட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த சம்மில் உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு சம்மில் இதே மாதிரி வேறு சம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அந்த சம்மை நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.